ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஷாட் ஆப்பில் எப்படி வந்து லிரிக்கல் வீடியோ சாங்ஸ்லாம் எடிட் பண்ணுறது, அதாவது லிரிக்கல் ஸ்டேட்டஸ்லாம் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம். ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்ஷாட் ஆப்பில் உள்ளே போனோடனே வீடியோ மோடு போங்க. வீடியோ மோடில் நியூ கொடுத்துக்குங்க. இதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சாங் சூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த சாங்கை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் அந்த அதுக்கான ஃபோட்டோஸ் என்ன போடணுன்னு நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோட்டோ வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை வீடியோ செலக்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு 5 ஃபோட்டோ சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி, சரிங்களா? ஸோ அந்த ஃபோட்டோவெல்லாம் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஃபோட்டோ ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஸோ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோவெல்லாம் வந்துடுச்சு 5 ஃபோட்டோ. இதில் அந்த ஃபோட்டோவோட டைமிங்கை வந்து நீங்கள் கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஒவ்வொரு ஃபோட்டோவாக தெரியும். ஒரு ஃபோட்டோவை தொட்டிங்கன்னா சைடில் ஒரு பார் வரும், அதை முன்னப்பின்னு இழுக்கிறது மூலிமா நீங்கள் டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிக்சரை, ஃபஸ்ட்டு பிக்சரை தொட்டுட்டு கீழே இருக்க ஆப்ஷனை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டியூரேஷன் வரும், அது நீங்கள் 5 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் இல்லை எவ்வளோ வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நார்மலாக 5 செகண்டில் இருக்கும். ஓகேவா? இதை நான் இப்போ எடிட் பண்ண போகிறதில்ல. ஸோ டைமிங்கை வந்து நான் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கடைசியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோ போட்டாச்சு, அடுத்து ஆடியோ. ஸோ ஹே சீதா ஹே ராமா சாங் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த சாங் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் தொட்டு மியூசிக் ப்ளஸ்ன்னு இருக்கும், அதை தொடுங்க. தொட்டிங்கன்னா ஃபியூச்சர்ட் மை மியூசிக்னு இருக்கும். மை மியூசிக் போனீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க வீடியோ சாங்ஸ் எல்லாம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஹே சீதா ஹே ராமா சாங் தெரியும். ஸோ இந்த சாங் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஒரே நிமிஷம், சவுண்ட் நான் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சாங்கை தொட்டேன்னா ப்ளே ஆகுது, யூஸ் கொடுத்தேன்னா சாங் இங்கே வந்துருச்சு. ஓகேவா? அப்போ சாங் இங்கே வந்துருச்சு. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சாங்கை ப்ளே பண்ணேன்னா காப்பி ரைட் இஷ்யூ வரும், அதனால் ப்ளே பண்ணல. ஸோ சாங் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுத்தாச்சு, சாங் எடுத்தாச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக வந்து லிரிக்ஸ்க்கு போயிடலாம். ஸோ லிரிக்ஸ் எப்படி ஆட் பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ டெக்ஸ்ட்டு போய்க்கிங்க. டெக்ஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணணுன்னா, நம்ம லிரிக்ஸ் போடணும். ஸோ லிரிக்ஸ், சாங்கோட லிரிக்ஸ்க்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி, ஸோ லிரிக்ஸ்க்கு என்ன பண்ணுங்கன்னா, கூகுள் க்ரோமில் ஏதோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சாங்கோட பேர் அடித்து அதோட லிரிக்ஸ்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு லிரிக்ஸ் கிடச்சிரும். ஸோ லிரிக்ஸ் எடுத்தோடனே அதை கொஞ்சம் காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த இடத்துல ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டார்டிங் லைனில் காப்பி பேஸ்ட் பண்ணணும். ஸோ எந்த லிரிக்ஸ் வேணுமோ அதை காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஷாட்டில் வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லிரிக்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே லிரிக்ஸு வந்துட்டு சைஸை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார் வரும், பாரில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சைஸை. ஸோ சைஸை வந்துட்டு பேக் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வரும். ஃபுல் ஸ்க்ரீனில் இது எந்த இடத்துல உங்களுக்கு கொண்டு வரணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் என்னென்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா, இதில் எடிட் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கீபோர்டு இருக்கும், அதை வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறது. செகண்டு கலர் கலராக ஒரு பட்டன் இருக்கும், அது வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கும், அதை கட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அடுத்து வேறு எது கலர்ஸ் வேணாலும் பிளாக், எல்லோ, ரெட் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஸ்டைல் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிவிட்டு இன்னொன்று டெக்ஸ்ட்டு ஃபோன்ட்டையும் மாற்றிக்கலாம். ஃபோன்ட்டை மாற்றுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது, ஃபோன்ட்டு வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அது உங்களோட விருப்பம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, டெக்ஸ்ட்டு சைஸு கேப்பு எல்லாமே மாற்றிக்கலாம். அப்புறம் எஃபெக்ட்ஸ் இருக்குதுங்க, நீங்கள் எது எஃபெக்ட்ஸ் வேணால் இப்படி போட்டுக்கலாம். ஸோ கடைசி இருக்கிறது வந்து 3 டாட் மாதிரி இருக்கும், அது வந்து எஃபெக்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு எஃபெக்டை கிளிக் பண்ணால எந்த மாதிரி வந்து அந்த இடத்துல டெக்ஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லி அதுவே காட்டிடும். ரைட்டு லெஃப்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு, ஸோ டாப்லேருந்து வர்ற மாதிரி நிறைய எஃபெக்ட் இருக்குது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கிங்க. கொடுத்துட்டு சைடில் ஓகே இருக்கும், டிக் பட்டன் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணால் அந்த லிரிக்ஸ் வந்துருச்சு. இது வந்துட்டு
இப்போது இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும். டெக்ஸ்ட்டை தொட்டு சாங் ப்ளே பண்ணி பாருங்கள். சாங்கை ப்ளே பண்ணி இந்த டெக்ஸ்ட் வந்து மேட்ச் ஆகிற அளவுக்கு இதை வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? எவ்வளோ தூரம் மேட்ச் ஆகுதோ அவ்வளோ தூரம் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மேட்ச் பண்ணிடுங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் இருக்க டெக்ஸ்ட் வந்து ஒரு இடத்துல முடிஞ்சிடும், அப்புறம் புது லைன்ஸ் வருமா, அந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா, இங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ப்ளஸ்ன்னு இருக்கும் ஒரு பட்டன், ஸ்டிக்கர் ப்ளஸ், டெக்ஸ்ட் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். மறுபடியும் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த லைன்ஸே என்டர் பண்ணுங்கள். அடுத்த லைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்றும் பிரிந்திடா. ஸோ இது வருது, இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி ஹியர் பேஸ்ட் பண்ணிட்டு ஓகேவா? இது வந்து கலர் டிசைன் எதுவும் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம், இல்லை சேம்னா அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ எந்த இடத்துல ஸ்க்ரீனில் வேணுமோ ட்ராக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் வந்து சரியாக தெரிய மாட்டேங்குதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு சேம் சேமாக இருக்கனாலும் தெரியல, நான் மஞ்சள் கலர் வச்சுக்கிறேன். உங்களுக்கு ப்ரைட்டாக தெரியணுங்கிறதுக்காண்டி நான் கலரை மாற்றுறேன். ரெட்டு செட் பண்ணிட்டேன். ஸோ ரெட்டு வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்கை செலக்ட் பண்ணி தொட்டு ட்ராக் பண்ணி இதுக்கு கண்டினியூஸாக வர மாதிரி கீழே கொண்டு வந்து வச்சுருங்க. ஸோ கீழே கண்டினியூஸாக அடுத்து எந்த இடத்துல இந்த பாட்டு இந்த என்றும் பிரிந்துடா அப்படிங்கிற வரி வந்து சாங்கில் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டைமிங்க்கு இந்த லிரிக்ஸை வந்துட்டு நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணி சைட்லேயே முன்ன பின்ன மூவ் பண்ணி எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல சூஸ் பண்ணி செட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல அந்த சாங்கில் வந்து என்றும் பிரிந்துட வருதுன்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் எடிட்டில் போயிட்டு எது எஃபெக்ட் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். எஃபெக்ட் போட்டு இந்த லிரிக்ஸ் இருக்கியே கோர்க்கத்தா, கையை இருக்கியே கோர்க்கத்தா அப்படிங்கிறது எந்த இடத்துல உங்கள் பாட்டில் ப்ளே பண்ணும்போது முடியுதோ அது வரைக்கும் இந்த டெக்ஸ்ட் ட்ராக் பண்ணி லென்த் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ப்ளே ஆகும். ஸோ முடிஞ்சோடனே இந்த மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன ஃபோட்டோவுக்கு என்ன டெக்ஸ்ட்டோ டெக்ஸ்ட் ப்ளஸ் கொடுத்து அடுத்த லிரிக்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணணும். ஸோ அடுத்து என்னவோ அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி இங்கே இன்சர்ட்டில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சைஸ் வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி குறைச்சிக்கோங்க, ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவோட லென்த் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கீழே ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி ஃபோட்டோஸோட டைமிங் எண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 5 செகண்ட் வச்சு 10 செகண்ட் கூட வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். எந்த ஃபோட்டோ வந்து நல்லாயிருக்கோ அதெல்லாம் ஒரு 10 செகண்ட் 7 செகண்ட் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டைமிங் பார்த்துலன்னா 7-7 செகண்டுக்கு எல்லாத்தையும் மூவ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நீங்கள் வந்துட்டு இந்த லெட்டர்ஸை வந்து சாங்கோட லைன்ஸோட மேட்ச் ஆகிற மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸை தொட்டு டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் வீடியோ ரெடி ஆகிடுச்சு, நான் வேணால் ப்ளே பண்ணி காட்டுறேன். சவுண்டு வேணால் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு இப்படி வரும். உன்னில் வசிக்க வாய்ப்பைத்தா என்ன முந்தன் கையை என்றும் பிரிந்திடா வண்ணம் நீங்காத உரிமை வேண்டும் தா. ஸோ இந்த மாதிரி வந்து சாங்கும் அதில் இருக்க லிரிக்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துங்க. ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல முடியணும் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி கீழே நீங்கள் டைமிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், இது இன்னும் க்ரியேட்டிவாக பண்ணலாம். ஸோ பிக்சர் ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் வர்ற மெத்தடை வேணால் நீங்கள் நிறைய சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்துட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு அந்த ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் கீழே தொட்டு செலக்ட் பண்ணிட்டு எடிட்டில் போனீங்கன்னா, ஸோ அந்த எஃபெக்ட்ஸ்லாம் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெக்ஸ்ட்டோட ஸ்டைலை மாற்றலாம், ஸ்டைல் இருக்குது, மேபி அந்த கலர்ஸை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ். நான் சிம்பிளாக எப்படி எடிட் பண்ணணும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா எப்படி ஈஸியாக பண்ணுறதுங்கிறத சொல்லிட்டேன். இதில் எது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.